ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தரமான 5 ஆக்ஷன் படங்களை தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த 5 படங்களில் 4 படம் தமிழ் டப்பில் இருக்குது, ஒரே ஒரு படம் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5, 2023 ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக ரிலீஸ் ஆன ஃபாஸ்ட் எக்ஸ். ஐஎம்டிபியிலேருந்து 5.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விண்டீசலுக்கும் நம்ம வில்லனான ஜேசன் மொமோவாக்கும் நடுவில் எந்த மாதிரியான ஆடுபுலியாட்டம்லாம் நடந்தது அப்படின்றது தான் இந்த ஃபாஸ்ட் எக்ஸ் படத்தோட மொத்த கதையை. நீங்கள் படத்தை பாருங்கள். படம் முழுக்க பயங்கர ஆக்ஷன் பேக்காக செம்மையாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. படம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ட்ராமாவாக தான் போகும், பட் ஆக்ஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் அவ்வளோ வெறித்தனமாக இருக்கும். குறிப்பாக இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு பெரிய டேமில் கார் ஓட்டிகிட்டு வருவாங்க, அந்த சீன்லாம் அவ்வளோ வெறித்தனமாக இருந்துச்சு. படத்தில் நிறைய கூஸ் பம்பிங்கான மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதே சமயம் ஒரு சில காமெடி எலிமெண்ட்ஸையும் போட்டிருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் நம்ம ஜான்சினாவை கொஞ்சம் ஃபன் அண்ட் காமெடி வைஸும் சூப்பராகவே படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துடைய என் கிரெடிட் சீனில் ஒரு பயங்கரமான சீன்லாம் கூட இருக்குது. ஸோ என் கிரெடிட் சீனை இந்த படத்தில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படம் முழுக்க அட்டகாசமாக தான் இருந்துச்சு. F9 கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபாஸ்ட் எக்ஸ் உண்மையிலேயே வேற லெவலாக தான் இருந்துச்சு. தரமான ஒரு ஆக்ஷன் மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் 4, 2022 ஒரு ஆக்ஷன் வார் மூவியாக ரிலீஸ் ஆன சிசு. ஐஎம்டிபியிலேருந்து 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வயசான தாத்தா ஒருத்தருக்கு ஒரு புதையல் ஒன்று கிடைக்குது. அந்த புதையலை அவர் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாசி கேங் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட இருந்து அந்த புதையலை அடித்து பிடுங்கிட்டு அவர்கிட்ட சண்டை வலிக்கிறாங்க. ஸோ இப்போது அந்த நாசி கேங்குக்கும் இந்த தாத்தாவுக்கும் நடுவில் எந்த மாதிரியான சண்டைகள்லாம் நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட கதையாகவே இருக்கும். இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தையாக இல்லை, அந்தளவுக்கு அவ்வளோ பயங்கரமாக செம்ம வெறித்தனமாக இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. எனக்கு இந்த படம் பார்த்ததுமே அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னா இவங்க படத்தை மேக் பண்ண அந்த விதம் அந்தளவுக்கு செம்மையாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் படு பயங்கரமான வெறித்தனமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை 100% டெஃபினட்டாக நம்பி பார்க்கலாம். இந்த படம்லாம் ஒரு மஸ்ட்டு வாட்சான ஒரு மூவி, ஹைலி ரெக்கமெண்டட். டெஃபினட்டாக இந்த படத்தை எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, பட் என்ன நம்பி இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஏமாத்தாது. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தே தீர வேண்டிய வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் மூவி. ஸோ இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் 3, 2023 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன எக்ஸ்ட்ராக்ஷன் 2. ஐஎம்டிபியிலேருந்து 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட் 1 எண்டிங்கில் இருந்து தான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட் 1 எண்டிங்கில் நம்ம ஹீரோ குண்டடிப்பட்டு ஒரு தண்ணியில் விழுந்துருவார். ஸோ இப்போது நம்ம ஹீரோவை காப்பாற்றி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. இவர் வந்து கோமாவுக்கு போயிடுறாரு. ஆனால் நல்லபடியாக இவருக்கு நினைவு திரும்பி இப்போ நம்ம ஹீரோ எக்ஸசைஸ்லாம் பண்ணி இவர் கொஞ்சம் ரிகவர் ஆயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒருத்தர் வந்து ஒரு மிஷன் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரிசனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை நீங்கள் தான் நல்லபடியாக போய் காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மிஷனை நம்ம ஹீரோவுக்கு ஒருத்தர் வந்து இப்போ கொடுக்குறாரு. ஸோ இந்த மிஷனை முடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அவரோட டீமை கூட்டிக்கிட்டு அந்த பிரிசனுக்குள்ளே போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, கடைசியில் அந்த ஃபேமிலியை அந்த பிரிசனில் இருந்து காப்பாற்றி நம்ம ஹீரோவோட டீம் நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதையாகவே இருக்கும். படத்தை பாருங்கள். எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட் 1 மாதிரியே இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட் 2 அவ்வளோ வெறித்தனமாக செம்மையாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. மெயினாக இந்த படத்தில் அந்த ஜெயிலில் நடக்கக்கூடிய அந்த ஒரு 15-20 நிமிஷம் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதை சிங்கிள் டேக்கில் அவ்வளோ பயங்கரமாக படத்தில் எடுத்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் எக்கச்சக்கமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே அவ்வளோ அல்டிமேட் லெவலாக செம்மையாக இவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட் 1 அண்ட் 2 ரெண்டுமே வேற லெவலாக ஹிட் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட் 3 நம்ம ஃபியூச்சரில் நிச்சயமாகவே எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட் 2 எண்டிங்லேயே பார்ட் 3 ஒரு சின்ன லீடு கொடுத்து தான் இவங்க படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட் 1 அண்ட் 2
பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம்லாம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டடான ஒரு ஆக்ஷன் மூவி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலியோட நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் இந்த ரெண்டு படங்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் 2023 இப்போ தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் பார்ட் 1. ஐஎம்டிபியிலேருந்து இப்போதைக்கு 8.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு கீ ஒன்று இருக்கும். அந்த கீ பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சு உலகத்தோட வெவ்வேறு இடங்களில் இருக்கும். ஸோ இப்போ அந்த ரெண்டு கீயையும், அந்த ஒரு கீயோட அந்த ரெண்டு பார்ட்டையும் தேடி கண்டுபிடிச்சி ஒன்றா சேர்க்கணும். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட மொத்த கதையை. இது வெறும் ஃபஸ்ட்டு பார்ட்டு மட்டும்தான், இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ படத்தை பாருங்கள், அவ்வளோ வெறித்தனமாக செம்மையாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. மூவி முழுக்க அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸாக வேறு லெவலாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு போரே அடிக்கலை. அந்தளவுக்கு படம் பரபரப்பாக வேறு லெவலுக்கு போச்சு. குறிப்பாக இந்த படத்தில் ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சீனை நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். பா, வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. கிட்டத்தட்ட ஒரு 35-40 நிமிஷத்துக்கு போது அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் செம்ம மாசாகவே இருந்துச்சு. ஸோ இந்த படம்லாம் ஒரு பியூர் தியேட்டர் கேட்டகரியான ஒரு மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மஸ்ட் வாட்சான ஒரு மூவி. இந்த படத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மிஷன் இம்பாசிபிளில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமுமே உங்களுக்கு இந்த படம் சூப்பராகவே இருக்கும். இந்த படம் இப்போது தமிழ் டப்பிங்கில் தியேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டர்ஸில் தமிழ் டப்பில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் 1 2023 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன ஜான் விக் சாப்டர் 4. ஐஎம்டிபியிலேருந்து 7.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஜான் விக்கை போட்டு தள்ளுறதுக்காக ஹை டேபிளிலேருந்து 20 மில்லியன்லேருந்து 40 மில்லியன் வரைக்கும் ரேட்டு பேசுகிறாங்க. ஸோ ஜான் விக்கை போட்டு தள்ளுறதுக்கு ஹை டேபிளிலேருந்து நிறைய ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நம்ம ஜான் விக் எப்படியெல்லாம் போட்டு புரட்டி எடுத்தார், அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையை. நீங்கள் படத்தை பாருங்கள், மாசுனா மாஸ் அந்தளவுக்கு செம்ம மாசாக எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஜான்விக்னாலே அது வேறு லெவல் தான். அதுலேயும் இந்த ஃபோர்த்து பார்ட்டை குறிப்பாக அவ்வளோ அல்டிமேட்டாக, படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீக்வன்ஸோட செம்மையாக இவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இந்த படத்தில் நம்ம டோனியன் கண்ணு தெரியாத ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தார். அவருடைய பர்ஃபார்மன்ஸும் படத்தில் செம்ம மாசாகவே இருக்கும். இந்த படம்லாம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டடான, கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தே தீர வேண்டிய, குறிப்பாக ஆக்ஷன் மூவி லவர்ஸ்லாம் டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம். இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் ஜான்விக் மூவிஸே பார்த்ததில்லை அப்படின்னா, பார்ட் 1லேருந்து பார்ட் 4 வரைக்கும் கண்டினியூஸாக பாருங்கள். எல்லா பார்ட்டுமே தமிழ் டப்பில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 4 படங்களையும் நீங்கள் பார்த்து முடிக்கும்போது நம்ம கேனு ரீவ்ஸோட ஃபேனாகவே நீங்கள் மாறிடுவீங்க. ஏன்னா ஜான்விக் அப்படின்ற அந்த கேரக்டர்லேயே இவர் வாழ்ந்திருப்பார். ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் ஜான்விக் மூவிஸே பார்த்ததில்லைன்னா இப்போ கூட டைம் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 5 ஆக்ஷன் படங்களும் தரமாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. Bye bye, take care and be safe, nanba.